தற்போது நாம் தமிழை நோக்கி ஆடியோ வீடியோ ரிலீஸ் செய்து அரசியல் செய்வது ஏற்புடையதா? நான் பார்க்கலையே. அவர்லாம் கேட்டாருங்க, எந்த ஆடியோ எந்த ஆடியோ நாலு தடவை போட்டு போட்டு கேட்டிருந்தாரு. எந்த ஆடியோ கேட்டு கேட்டு ஓகே போட்டு போட்டு கேட்டிருந்தாங்க. சொல்லுங்க, உங்களை மாதிரி ஒரு ஆள் மீசை வச்சிருப்பாரு, வெள்ள மீசையா? சுப வீரபாண்டியன். அதான் சொல்லுங்க, நாளைக்கு எப்படி அந்த பேரை வச்சாங்கன்னு தெரியல. அவரு அந்த மாதிரி பெருசுங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி கருணாநிதி அவர்களை வந்து இந்த மாதிரி சீமா இந்த மாதிரி பேசுகிறாரு, அந்த பாட்டு விவகாரத்தில் நம்ம வந்து அந்த விஜயலட்சுமியை பற்றி எல்லோரும் பேசணும். ஏன்னா கேழவனுங்க சொல்லி ஒன்று பேசுவானுல்ல பொம்பளை விஷயம்னா, அவன் அவங்க கூட போனாலாம் இவன் இவங்க கூட போனாலான்னு. அதனால் அந்த மாதிரி கேழவன்களை கூப்பிட்டு விஜயலட்சுமி விஷயத்த நம்ம எல்லோரும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாருங்க அந்த ஆள். நாளை அநேகமாக ரெண்டு நாளையில் கூட நாங்கள் கூட இங்கே நம்ம ஆஃபீஸ் தான் வருவார், முடிஞ்சால் தொட்டு பாருங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ராமராட்சி நடக்குது சொல்லிட்டு சொல்லிட்டாரு. திமுக கொள்கையிலிருந்தே முரண்பட்டு விலகுறாங்களோன்ற கேள்வி வருது. பையன் கூட அதாவது ஸ்ரீராமஜெயம் எழுதியிருந்தாரு இங்க பாரு. ஏன்னு கேட்டா இப்ப நாங்க ராமராஜ்யம், நாங்களாம் ராமர் ஆளுங்க. ராமராஜ்யம் அமைப்போம்னு அண்ணாமலை சொன்னா இந்நேரம் எப்பா தையத்தக்க தையத்தக்க அதெல்லாம் நாங்கள் தையத்தக்க நாங்கள் என்ன இது என்ன டான்ஸ் ஆடுறோம், கதக்க கதக்கு டான்ஸ் ஆடுறோமா? தையத்தக்க தையத்தக்க திமுக கொள்கை இருக்கா இல்லையா? லூசு முதலமைச்சரை அந்த ஈக்குவல், அதாவது காமராஜர் ஆட்சி, ராமராஜர் ஆட்சி, அண்ணா ஆட்சி, ராமர்னா ராவணன் யாரு? இல்லை தசரத சக்கரவர்த்தி அத்தனை பொண்டாட்டின் கதை எழுதி வச்சிருக்காங்க. ஊரில் 40,000 பொண்டாட்டிப்பா. கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கண்காட்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர்கள் புரட்சி தமிழர் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவின் ஆதரவாளர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ராமராட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் கலாநிதி வீரசாமி நாலு பேரவையில் பேசுறாரு தெலுங்குல, இந்த பக்கம் ராமராட்சி சொல்றாரு. திமுக கொள்கையிலிருந்தே முரண்பட்டு விலகுறாங்களோன்ற கேள்வி வருது. நம்ம ராமர் எழுத்துட்டு இருந்தோம், அதனாலதான் இந்த கேள்வி வைக்கிறேன். இப்போ ஐயா கூட அதாவது ஸ்ரீராமஜெயம் எழுதியிருந்தாரு இங்க பாரு. ஏன்னு கேட்டா இப்ப நாங்க ராமராஜ்யம், நாங்களாம் ராமர் ஆளுங்க அப்படின்னு ஸ்ரீராஜ்யம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்து அந்த கொள்கைக்கு தான் எதிர்ப்பு, எந்த கொள்கை? சனாதானத்துக்கு தான் நாங்க எதிர்ப்பை தவிர சாமி கும்பிடுறது பூதத்தை கும்பிடுறதுக்கு நாங்க எதிர்ப்பு இல்லை. அவங்கவுங்களுக்கு என்ன இஷ்டமோ அவங்கவுங்க அந்த சாமியை. இல்ல சார், ஒரு அமைச்சரா திமுக இருந்துகிட்டு ராமராட்சி நடப்பதுன்னு சொல்வதுதான் கேள்வியா இருக்கு. அப்படி ஒரு ஆட்சிங்கிற கதை தான் அது, அது இல்லாத ஒண்ணும் புரியுதா? இதே பிஜேபி அது ஒரு தமிழகத்தில் ராமராஜ்யம் அமைக்கப்படும்னா என்ன மாதிரி குச்சிருப்பீங்க நீங்க ராமராஜ்யம் அமைப்போம்னு அண்ணாமலை சொன்னா இந்நேரம் எப்பா தையத்தக்க தையத்தக்க அதெல்லாம் நாங்க தையத்தக்க நாங்க என்ன இது என்ன டான்ஸ் ஆடுறோம், கதக்க கதக்கு டான்ஸ் ஆடுறோமா? தையத்தக்க தையத்தக்கன்னு வேற என்ன? அப்புறம் ராமராஜ்யம் முதலமைச்சரை அந்த ஈக்குவல், அதாவது காமராஜர் ஆட்சி, ராமராஜர் ஆட்சி, அண்ணா ஆட்சி, ராமருடைய ராவணன் அது கதை தான் சொல்லியாச்சா? அப்புறம் ராவண யாரு, சீதா? இது நாள் வரை தமிழகத்தில் ராவணன் ஆட்சி நடைபெறுகிறது, ராமனுக்கு எதிரான ராவணர்கள் நாங்கள். அப்ப ராவணருக்கு சம்பந்தமா ராவணன் சம்பந்தமா அந்த தீக்க நிகழ்ச்சி எல்லாம் நடத்துனீங்கல்ல, அப்போ எல்லாமே பொய்யா? அதாவது உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. அவர் ஏதோ வாய் புடிச்சதோ நிகழ்ச்சி நடத்துறவங்க உங்க தீக்க நீங்களா தானங்க? அப்ப அதெல்லாம் பொய்யாங்க.
ஏங்க ராவணன் ஒரு ஆளும் கிடையாது, ராமன் ஒரு ஆளும் கிடையாது, சீதான்னு கிடையாது, தசரத சக்கரவர்த்தி இல்ல தசரத சக்கரவர்த்திக்கு அத்தனை பொண்டாட்டின் கதை எழுதி வச்சிருக்காங்க. 40,000 பொண்டாட்டிப்பா, அவன் வாழ்ந்த காலத்துல எவ்வளவு ஜனத்தொகை இருக்கட்டும், 40,000 பொண்டாட்டியை வச்சு அவன் மூஞ்சிவாது ஒவ்வொருத்த பொண்டாட்டி மூஞ்சி போய் பார்க்க முடியுமா? சரி பார்க்க முடியாது. பின்ன அதுக்கு பிரச்சனை என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது புனையப்பட்ட கதைன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சார், இந்த விடயத்துல தெளிவான பதில், உங்களுக்கு ராமர் வேணுமா ராவணன் வேணுமா? எங்களுக்கு ரெண்டு பேருமே வேண்டாம், எங்களுக்கு முக ஸ்டாலின் ஐயா தான் வேணும். ஓகே சார், பொசுக்குனே. ஓகே சார், இப்போ இந்த வாதம் தவிர்த்து இப்போ என்ன பக்கம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க, பங்கு கொடுத்துருவாங்களா திமுக? கொடுத்து தான் ஆகணும். எப்படி எப்படின்னா, இப்போ காங்கிரஸ் ஆட்சி டெல்லியில் வந்திருந்ததுன்னா, இந்திய அளவில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருந்தா ஒன்றா கொடுத்துருக்கலாம். இப்போ இவங்க கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை, எட்டி எட்டி தான் உதைப்பாங்க பெரிய மனப்பான்மையோடு. ஏய் வாங்க, இது கேட்கறதே பிச்சை, இதில் இட்லி ஒன்று தோசை ஒன்றுன்ற கொடுக்கறது வாங்கிப்படா அப்படின்னு தான் திமுக நடந்து கொள்ளும் தான் நான் பார்க்குறேன். சார், அவங்க காங்கிரஸ் இந்த அளவுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாங்கன்னா திமுக அந்த நிலையில் இருக்கோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. காங்கிரஸ் இந்த மாதிரி பேசுனா வரக்கூடிய 2026 தேர்தலையும் வரக்கூடிய ஒன்றிய எலெக்ஷன்லையும், ஒன்றிய எலெக்ஷன் 5 வருஷம் கிடையா? இல்லை இல்லை, பஞ்சாயத்து எலெக்ஷன் இருக்கு, பஞ்சாயத்து டிசம்பரில் வருது, அந்த எலெக்ஷன்லையும் அவங்கள தரம் எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவோம். கூட்டணி கட்சி எதுவுமே எங்களோட இருக்காது, நாங்கள் தனித்து தான் எலெக்ஷனை, உள்ளாட்சித்துறை எலெக்ஷனை சந்திப்போம். கூட்டணி கட்சி உள்ளாட்சி துறையில் நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி கிடையாது, நாங்கள் தனித்து தான் சந்திப்போம். யாராவது எனக்கு எங்கள்கிட்ட வந்து ஐயா எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு வந்தாங்கன்னா போனால் போகுதுன்னு சொல்லி அவங்கள நாங்கள் கூட்டணியில் வச்சுப்போம். இந்த காங்கிரஸை வந்து கண்டிப்பாக நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். அதே மாதிரி வரக்கூடிய 2026 தேர்தல்லையும் காங்கிரஸு நாங்கள் வந்து அவங்கள இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவை கொண்டுட்டு வந்தால், ஆட்சியில் கூட்டணி வேணும்னு சொல்லி வந்தால் கழட்டி தான் உருவமே தவிர கூட்டணியில் வச்சுக்க மாட்டோம். இதுதான் உண்மை. கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிட முடியுமா திமுகவில்? கூட்டணி இல்லாமல் காங்கிரஸ் இல்லாமல் ஜெயிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸுக்கு என்ன ஓட்டு இருக்குது? ஊருக்கு 4 பேர் இருப்பான். மற்றபடி கூட்டணி இல்லாமலாம் திமுகவில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு வெற்றி விகிதமே கடந்த சட்டமன்றத்தில் 3% தானே, இப்போ பாராளுமன்றத்தில் வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சி தானே இருக்கு. அதால் இப்போ எவ்வளோ நாளைக்கு தான் நாங்கள் பொய்யை நம்புவோம்? அதில் கூட்டணிகள் இல்லாமல் இவங்க வந்து ஜெயிப்பதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே கமல் சார், இறுதி கேள்வியாக, நீங்கள் கருணாநிதி தனம் சொல்லிட்டு சில ஆடியோக்கள் பாட்டுகள் பாடினதுக்கு கேஸ் போட்டீங்க, வழக்கு தொடுத்தீங்க, நிறைய கண்டனம் தெரிவிச்சிங்க. தற்போது நாம் தமிழர் நோக்கி ஆடியோ வீடியோ ரிலீஸ் செய்து அரசியல் செய்வது ஏற்புடையதா? ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு சரியான்னு கேட்டால் சரியில்லை. ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்பு பண்ணாதீங்கன்னு அதை கண்டிக்கலாம், அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து அந்த தப்பையே நம்ம வந்து செஞ்சோம்னா அது தவறு தான். தவறு தான், தவறு. திமுக செய்தி தவறுன்னு சொல்லிட்டு இந்த காமாட்சி நாயுடு அவர்கள் ஒப்புக்கொள்கிறார். நான் பார்க்கவே இல்லையப்பா. நாம் தமிழ் குறித்த ஆடியோக்கள் சார் நீங்க பாத்திருப்பீங்கல்ல? நான் பார்க்கலையே. அவர்லாம் கேட்டாருங்க, எந்த ஆடியோ, எந்த ஆடியோ? 4 தடவை போட்டு போட்டு கேட்டிருந்தாரு. எந்த ஆடியோ கேட்டு கேட்டு போட்டு போட்டு கேட்டிருந்தாங்க சொல்லுங்க. எந்த ஆடியோ நான் கேட்டேன்? திட்டினதே அந்த, அப்புறம் அந்த பொண்ணு விவகாரம் நிறைய. ஏங்க பொண்ணு விவகாரம், அது அந்த ஆடியோவுக்கும் இவர் சொல்ற பாட்டு ஆடியோவுக்கும் சம்பந்தம் இருக்கா? உதாரணம் காட்டியிருந்தேன், அதாவது திமுகவை இவங்க திட்டுறாங்க, இது போல அரசியல் செய்யணுமா சொல்ற கேள்வி கேட்டிருந்தீங்க. அதே கேள்வி இப்போ இவங்க கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு ஆடியோ பர்சனல்லாம் அந்த அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பர்சனல் ஏ, எது பர்சனலு? அந்த பொண்ணு விவகாரம் நீ தானே சொன்னீங்க. அந்த பொண்ணு விவகாரத்தை நாங்கள் என்ன எடுத்தோம்? அவர் அந்த கட்சி, அவர் ஒரு தனி கட்சி நடத்துகிறாரு, அவர் சொல்லியிருக்காரு, அவர் ஏதோ பதிவு போட்டுருந்துருப்பாரு. அதுக்கு யார் எடுத்து ஐடிவிங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுறது? ஏங்க எங்க பா, ஏங்க இப்ப நான் பார்க்க மாட்டேன்னா நீங்க பார்க்க மாட்டீங்களா? நீங்க பாட்டு அதை பார்த்தீங்கன்னா நான் பார்த்து கேட்டு நம்மன்னு போயிடுவேன். அதுக்குன்னு ஒரு டீம் செட் பண்ணி வார் ரூம் மாதிரி வச்சு அதை வந்து பிரபகண்டா பண்ணுறாங்கல்ல. அப்படியெல்லாம் நாங்கள் யாருங்க? விஜயலட்சுமியை பிரபகண்டா பண்ணி எங்களுக்கு என்னங்க ஆக போகுது? ஏங்க சீமான உங்களை மாதிரி ஒரு ஆள் மீசை வச்சிருப்பாரு, வெள்ளை மீசையா, சுப வீரபாண்டியன். அதான் சொல்லுங்க, அதனால எப்படி அந்த பேரை வச்சாங்கன்னு தெரியல. அவரு அந்த மாதிரி பெருசுங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி கருணாநிதி அவர்களை வந்து இந்த மாதிரி சீமான் இந்த மாதிரி பேசுறாரு, அந்த பாட்டு விவகாரத்தில் நம்ம வந்து
அந்த விஜயலட்சுமி மேட்டரை பற்றி எல்லாரும் பேசணும். ஏன்னா கேழ்வனவங்க சொல்லி விட்டு பேசுவானுங்களே பொம்பளை விஷயம்னா, அவன் அவ கூட போனாலாம் இவன் இவ கூட போனாலான்னு. அதால் அந்த மாதிரி கேழ்வன்களை கூப்பிட்டு விஜயலட்சுமி விஷயத்த நம்ம எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாருங்க அந்த ஆள். கேட்டால் அவர் ஒரு பேராசிரியருங்க. அவர் எங்க கட்சி இல்லப்பா, அவர் தனி கட்சி வச்சு நடத்திருக்காரு, திராவிட கழகம். அவர் எங்களோட கூட்டணி கொடுத்தோம். இந்த மாதிரியான விஷயம் வரும்போது நாங்க பேச முடியாது. இப்ப கூட்டணியில ஆர்எஸ் பாரதி சொல்ல முடியுமா, இப்ப விஜயலட்சுமி பத்தி பேசுங்க. அதுக்கு ஒரு மாப்பிள நீ பேசுந்தான் துண்டு சீட்டு ஏற்ற பேசுகிறான்னா விஜயலட்சுமி வச்சு பேசுவோம். ஆ, உடனே இவர் அவரோட கருத்து மாதிரி எல்லோரும் விஜயலட்சுமிக்கு எவ்வளோ நீளம் அகலம் எல்லாத்தையும் பேசுங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சாங்க இது. சரி, இந்த அரசியல் நமக்கு தேவையா? நமக்கு சீமான் அவருடைய வாயாலேயே அவர் வடை சுட்டுக்குவாரே தவிர, நாங்கள் ஒன்றும் அவருக்கு வடை சுட்டு தர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் தான் சொல்லுறேன், சுபவி பேசுனீங்கன்னா சொல்லி, சுபவிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அது அவர் தனிப்பட்ட கருத்து, கட்சியினுடைய கருத்து அல்ல சார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து அல்ல, சுபவியினுடைய தனிப்பட்ட கருத்து. கடைசி ஊத்துனா நீங்க ஒன்றும் கண்டுக்க மாட்டீங்க. இப்போ நாங்கள் அதெல்லாம் அவரை கௌரவ குறைவாக நடத்தும் போது நாங்கள் போவோம். அதுக்காக இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு நீங்க போய் அடிச்சுக்கினா நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? காவல்துறை பாச்சுமா இருக்குமா? அந்த வாயி சும்மா அது என்ன வேணாலும் பேசிக்கலாமா? அது நீங்க வழக்கு போடுங்க. ஓ, வழக்கு போடுங்க, வழக்கு போடுங்க சார். ஓ, சரி சரி, இருக்குங்க. எங்கன்னா இவர் கை காலை நீட்ட மாட்டாரா பார்ப்போம். வா பண்ணுங்க. ஏற்கனவே அந்த பிரான்ஸ் சம்பளிச்சியா காரி காரி துப்பிச்சு. ஒரு பெரிய மனுஷன் அப்படி பேசுறேன்னா அவரை போய் நாங்க என்ன பண்ண போறோம்? அதனால இந்த படிக்கட்டு கூட ஏறி ஏற முடியாது. அவர் எதை ஏற போறாரு? ஏங்க ஐயா நீங்க சார், இந்த இறுதி கிளை கேள்வி என்னன்னா, தமிழகம் என்ற பேரே பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க, இதை பத்தி ஒரு சுருக்கமா சொல்லுங்க சார். இப்போ வேற எந்தெந்த மாநிலத்தின் பேர் பட்ஜெட்டில் சேர்ந்துருக்கு சொல்லுங்க. இல்லை, குறிப்பாக நம்ம தமிழகத்தை பார்க்கணும். தமிழகம் ஒதுக்கி இருக்குன்னு சொல்றீங்க, 15 மாநிலங்கள் பேர் விடுபட்டுருக்கு. அப்புறம் ஆனால் அதே பெரிய அளவில் பேசுறாங்க ஸ்டாலின் அவர்கள். அந்த கூட்டம் கிடைச்சிருக்காரு, வேற ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை எங்ககிட்ட. ஏங்க, ஏற்கனவே பிப்ரவரியில் ஒரு பட்ஜெட் போட்டதுங்க, அது ஒரு நீட்சி தாங்க இது. அது வந்து இப்போ அதில் பல நல்ல திட்டங்கள் இருக்கு. இப்போ பீகாருக்கும் வந்து அந்த தெலுங்கானாவுக்கும் கொஞ்சம் ஒதுக்கியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. இதில் இவங்களுக்கு வந்து ஸ்டேட் பேர் இல்லை, அப்படியே இந்த ஸ்டேட் அப்படியே கண்ணு கருத்துமாக காக்கிறவங்களா சொன்னீங்க? பேர் இல்லைன்னு கோச்சிங்கன்னு எவனோ தான் வந்து ஏரிக்கிட்ட கோச்சிக்கிட்டு போனானா? அந்த மாதிரி யாருக்கு நட்டம்? அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருந்தா நம்ம டிமாண்டை பேசியிருக்கலாம், எனக்கு இவ்வளோ வருத்தம் இருக்கு, எனக்கு இவ்வளோ தேவை இருக்கு அப்படின்னாவது பேசியிருக்கலாம். இல்லை மற்றவங்க என்ன அரசு மற்றவங்களுக்கு மற்ற ஸ்டேட்டுக்கு என்ன செய்யுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு டிஸ்கஷனாவது வந்திருக்கோம். அதை விட்டு கோச்சிங் இவர் வந்துட்டாராம், அப்புறம் அதை வேற பெருமையாக வேற பேசிக்கிறாங்க. அதால் ஒரு மத்திய அரசு அந்த மாதிரி வந்து மாற்றாந்தாய் பார்க்கலாம் நடத்த முடியாது. ஏன்னா அவங்களும் இங்கே கட்சி பண்ணணும்ல, அரசியல் பண்ணணும்ல. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கள, அப்போ நாளைக்கு பிஜேபிக்காரங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அதால் அந்த மாதிரி ஓரம் நல்லா நடக்காதுங்க. அப்படி வந்து இவங்க கண்ணா முன்னான்னு ஏசுறது, எதாக இருந்தாலும் ஆனாவுனா கார்பரேஷனில் வந்து மோட்டர் ரிப்பேர் ஆச்சுனா கூட மோடி தான் காரணம் அப்படின்னு பேசுகிற போது தான் இந்த கான்ட்ரவர்சி டாக்கே வருது. இல்லை, மெட்ரோ போன்ற திட்டங்களுக்கு நிதி கொடுக்கலன்ற ஒரு இல்லை, அது வந்து அந்த செகண்ட் ஃபேஸுக்கு நிதி ஒதுக்கலை. அது இவங்க முறைப்படி நம்ம போய் அதை கேட்கணும், நம்ம கோரிக்கையை நம்ம வைக்கணும், அதுக்கான நிதி நம்ம வாங்கி தான் நாங்கள் அதுக்கு பாதியில் விட்டுற முடியுமா? அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அதில் ஒதுக்கலை. அது நியாயமான கோரிக்கை, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதற்கான நம்ம 40 MP இருக்காங்களே, போய் நிச்சயமாக மெட்ரோ பணத்தை வாங்கி வந்துடுவாங்க பாருங்கள். மதுரையில் ஆஸ்பத்திரி கட்டுறாங்களா, அதுக்கு நிதி ஒதுக்கிட்டாங்களா? இந்த பறக்கும் சாலை திட்டத்துக்கு நிதி ஒதுக்கிட்டாங்களா? எத்தனை வருஷமாக ஜெயலலிதா அம்மா காலத்தில் ஒதுக்கின நிதியை நாசக்காடு பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போன பீரியடில் வந்து என்ன பண்ணாங்க, நாங்கள் மறுபடியும் செய்வோம்னு சொல்லி டெண்டர்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அதை கொடுத்த டெண்டர் அப்படியே இருக்குது, பணம் ஒதுக்கீடு பண்ணாதனால வேலை நடக்காமல் இருக்குது. இதெல்லாம் எப்போ நடக்கும்? நீங்கள் தான் நீங்கள் ஒன்று கொலா சண்டை போடுற மாதிரி மத்திய அரசு கூட கொலா சண்டை போட்டுருக்கீங்களே. மத்திய அரசு பெரிய இந்த சிங்கார மன ஒரு உங்களுக்கு உங்களுக்கு டேங்கில் தண்ணிக்குது, நீங்கள் தண்ணி வாங்கி ஒதுக்கிறீங்க. சார், உங்களுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள பிரச்சனையில் தமிழக மக்கள் பாதிக்கப்படுறாங்களான் கேள்வி இருக்கு சார். கண்ணா, இப்போ நாங்கள் மெட்ரோ வேலையை நிப்பாட்டிட்டோமா? இல்லை, மற்ற திட்டங்களை செயல்படுத்த முடியல நீங்கள் தானே சொல்கிறீங்க. அதாவது கண்ணா, நம்மகிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போ.
மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் 40% பாரதிய ஜனதா கட்சி ஆட்டின்ற மாநிலங்களுக்கு 40% மட்டும்தான் 29. நீங்க வந்து அடுத்த தடவை வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து 100% எல்லா நிதியும் இங்கே ஒதுக்குங்க ஐயா, விடுங்க. சரி என்ன நல்லுத்தனை வந்துடுவீங்கல்ல, 6 மாதத்துலயே வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வராதுப்பா, ஏன்னு கேளு. இப்பதான் அவனுக்கு 16 கோடி கொடுத்துருக்கு, இந்த ஆளுக்கு 26 கோடி முறையிட்டாங்க. ஆமா ஆமா, ஏன் நீங்க தான் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி வச்சிருக்கீங்க, ஆளு ஒரு 50,000 கோடி கொடுத்து விடுங்களேன், கொடுத்து விலைக்கு வாங்கிடுங்க. பிரசாத அப்படியா இருக்கா? 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி நீங்க தான் சொல்றீங்க, எனக்கு தெரியும். நான் தான் சொல்றேன், கொஞ்ச நாள்ல 30,000 கோடி நீங்க தான் சொன்னீங்க. நானா சொன்னேன்? பிடிஆர் ஆடியோ சொல்றேன், வாங்கிடுங்க பிரசாத, பர்ச்சேஸ் பண்ணுங்கய்யா, பாத்துருவோம். ஓகே சார், வருங்காலங்களில் அரசியல் என்ன மாதிரி நகருதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி சார்.